வணக்கம், வெல்கம் டு சோனிவாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பில், கோகோனட் ஆயில் சோப்பில் பல பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது, ஆயில் ஸ்கின்னாக இல்லாமல் இருக்கும்போது இந்த கோகோனட் ஆயில் சோப்பு எங்களுக்கு வர வரன் ஆகுது, கொஞ்சம் வந்து தோல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக வருது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த சோப்பு ஆலோவேரா ஜெல். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆலோவேராவை ஜெல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆலோவேராவை பற்றி நல்லாவே தெரியும், ஆலோவேரா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பொருள் தான், ஜூஸ் அடித்து எல்லோருமே சாப்பிடுவாங்க. இந்த ஆலோவேரா ஜெல் வந்து மிகச்சிறந்த மாய்ஸரைசர், அதாவது என்னென்னா, நம்ம உடம்புல இருக்க மாய்ஸர், அதாவது தண்ணியை வெளியில் வராமல் கொஞ்சம் வர வரன்னு ஆக்காமல் பார்க்கும். இந்த ஜெல்லில் வந்து இதை ஜெல்லாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க மாய்ஸரைசிங்க்காக. சரிங்களா, அரை ஈரப்பதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அந்த மென்மை அப்படிங்கிறதும் இந்த ஆலோவேரா ஜெல்லில் இருக்குது. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது நல்ல மென்மையாக பளபளப்பாகவே இருக்கும். சரிங்களா, வாங்க நான் இந்த இதில் ஃபுல்லாக பீலர் வச்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜெல்லெல்லாம் எடுத்துக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜெல் இதாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து அதுலேருந்து நம்ம அந்த சோப்பில் வந்து மாய்ஸரைசிங்க்காக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நல்லவே வந்து ஒரு குளுகுளுப்பான ஒரு கூலிங் எஃபெக்டாக தரக்கூடியது. ஸோ யாருக்கெல்லாம் உடம்பு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஒயிட் ஒயிட்டாக வர்றதுக்கு காரணமே நம்ம உடம்போட சூடு தான். உடம்புல உள்ள தோல் வந்து அந்த சூட்டின் காரணமாக அந்த என்ன சொல்கிறது, வெடிச்சு வர்றது தான் அந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ். இதுதான் நம்ம தலையில் வந்து பொடுகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எல்லாமே நம்ம ஸ்கல்ப்பு தான், அதாவது நம்ம தோல் இதனால் வர்றது. எடுத்தாச்சு, இப்போ ஃபுல்லாக ஜெல் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜெல் பாருங்கள், இப்படி கெட்டி கெட்டியாக ஃபுல் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போலவே கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். ஆலோவேராவுக்குனே ஒரு விதமான வாசனையும் இருக்குது. சரிங்களா, இப்போ நான் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா ஒரு 80-90 டெம்பரேச்சர் வரைக்கும் நல்லா போயிட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு எந்த ஒரு கெட்டவாடையும் வராது, கெடுதலும் இருக்காது. அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு இது அப்படியே தான் இருக்கும். இதை ஹீட் பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவும் அழியாது. சரிங்களா, இப்போ ஃபுல்லாக ஹீட் பண்ணிட்டேன் பாருங்கள், நல்ல புகை வருது. அலுவலக ஜெல்லாம் நல்லா குத்தி விட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த இது சோப்போடு ரியாக்ட் ஆகணுங்கிறதுக்காக அந்த பிளெண்டரை வச்சுட்டு கொஞ்சம் நான் அந்த கெட்டியாக இல்லாமல் ஜெல்லு நல்லா லிக்விடாக ஆக்கிக்கிறேன். கொல கொலன்னு ஹோமோஜினியஸ் லிக்விடாக நல்லா ஆக்கிக்கிறேன். இதை நான் ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி விட்றது தான். பாருங்க, இப்போ ஆற வச்சு அது ஃபுல்லாக அலுவலக ஜெல்லு ரெடியாக இருக்க சோப்பு செய்கிறதுக்கு. இப்போ அலுவலக ஜெல்லுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஆற வச்ச ஜெல்லு, இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் கோகோனட் ஆயில், இது வந்து சோடியம் சிலிக்கேட், இந்த அக்தர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பர்ஃப்யூம்க்காக கோகோனட் ஆயில் வந்து பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். அப்புறம் காஸ்டிக் சோடா எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம எண்ணெயை அளந்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு 6 சோப்பு 7 சோப்பு வர அளவுக்கு தான் நான் பண்ணுறேன். ஸோ அதனால் எண்ணெய் வந்து ஒரு 400 கிராம் எடுத்துக்கிறேன். பியூர் கோகோனட் ஆயில், கண்டிப்பாக பியூர் கோகோனட் ஆயிலில் தவிர வேறு ஆயிலில் வந்து நம்ம பண்ணோம்னா சோப்பு வராது. ஸோ ஆலோவேரா ஜெல்லுங்கிறது ஒரு மாய்ஸரைசருங்க. சரிங்களா, ஸோ அதனால் சோப்பு சீக்கிரமாக காயாது, ப்ளஸ் நிறைய தண்ணி விடுற மாதிரி இந்த அளவுக்கு நிறைய ஜெல்லு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் காயாது. ஸோ இப்போ எண்ணெய் அளந்தாச்சு, எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு காஸ்டிக் சோடா எடுத்துக்கலாம். காஸ்டிக் சோடா ஒரு 60 கிராம் எடுத்துக்கிறேன். இந்த காஸ்டிக் சோடாவை எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்க்கும் போது இந்த ஆலோவேரா ஜெல்லையும் கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ml மேலே இருக்கு. ஸோ கொஞ்சமாக நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பாதி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாக்ஷன் வந்ததுக்கப்புறம் பாதி. சரிங்களா, நான் ஒரு 50 கிராம் அளவுக்கே, 55 கிராம் அளவுக்கு ஜெல்லை இப்போயே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆஃப் த குவான்டிட்டியை இப்போயே நான் ஊற்றிட்டேன், மிச்சத்துக்கு தண்ணியை ஊற்றிக்குவேன். ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா 155 கிராம் வந்து நான் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நல்லா அப்படியே அது ஃபுல்லாக ரியாக்ட் ஆகிற அளவுக்கு அதை வந்து இது பண்ணிக்க வேண்டிதான். இந்த ஜெல்லை நான் பாதியிலே முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு காரணம், அந் இருக்கிற 100 ml தண்ணி நீங்கள் கடைசியாக சேர்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சோப்போட ரியாக்ஷனும் சரி தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், கொல கொலன்னு ஒரு பிசு பிசுன்னு இருக்கும், சட்டுன்னு காயாது. ப்ளஸ் நமக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு மாய்ஸரைசர், ஸோ மாய்ஸரைசர் அதிகமாக நம்ம சேர்க்கும் போது சோப்பு சோப்பாகவே வராது, அதனால தான். சரிங்களா, கடைசியாக சேர்க்கல, முன்னாடியே கொஞ்சம் பாதி அளவு சேர்த்தாச்சு. இதனால் அதோடய குணங்கள்லாம் எதுவுமே மாறாது,
அலோவேரா ஜெல்லுக்கு இருக்க கூலிங் எஃபெக்ட்டும் சரி, மாய்ஸ்சரைசிங்கும் சரி, ஸ்கின்னை மின்மையாக்குறதும் சரி, எல்லாமே அப்படியே இருக்கும். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ரியாக்ஷனை. இப்போ ஆறிட்டு ஸோ எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்பயுமே எண்ணெயில் சேர்க்கும் போது கலக்கி விட்டுக்கிட்டே செய்கிறங்க. ஒரே இடத்துல சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து சூடாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாக ஆறுனதுனால சூடாகவே இருக்காது, சரிங்களா? அதுவும் காஸ்டிக் சோடாவும் சுத்தமாக ஆறியிருக்கும், எண்ணெயுமே கூலாக தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கோல்டு ப்ராசஸ் தான், ஹீட்டிங் ப்ராசஸ் கிடையாது. ஊற்றிக்கிட்டே நல்லா இது பண்ணுங்கள். பாருங்கள், கலர் கொஞ்சம் அப்படியே ஒரு எல்லோ கலர் லிக்விடாக இருந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் அதில் உள்ள ஆயிலோடு சேர்க்கும் போது அது வேறு கலராக மாறிட்டுருக்கு, பிங்க் கலரில் மாறிட்டுருக்கு, சரிங்களா? இதை எப்பயுமே கலக்கி விட்டுட்டே செய்கிறங்க, ஃபாஸ்ட்டாகவும் சேர்த்துற வேண்டாம். ஆனால் எவ்வளோ தூரம் கையில் கலக்குறீங்களோ அவ்வளோ தூரம் விக்ரஸாக கலக்குங்க. ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சு கலக்கிக்கிட்டே இருங்க. சேர்த்துட்டேன். ஸோ நான் இப்போ பிளெண்டர் போட்டுக்கிறேன். பிளெண்டரில் 5 to 6 minutes பிளெண்டர் வந்து இதில் போடுற மாதிரி இருக்குது. ஆலோவேரா ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளெண்டரை ரொம்ப நிறைய நேரம் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது மாய்ஸ்சரைசருங்கிறதுனால ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வராது. ஸோ நல்லா போட்டேன். இப்போ மிச்சம் இருக்க ஜெல்லை சேர்த்துக்கலாம். அலுவரா ஜெல்லு ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. ஏன்னா ஒரு 75% ப்ராசஸ் ஆகும்போதே அலுவரா ஜெல்லு சேர்த்திங்கன்னா தான் அது சோப்போடு ஃபுல்லாக இருக்கும், இல்லாட்டி தனித்தனியாக நிற்கும். பர்ஃப்யூமையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன், சரிங்களா? இந்த சோப்பு நல்லா கூலிங் எஃபெக்ட் தரும், நல்ல வெயில் காலத்தில் ஏற்று சோப்பு. இந்த சோப்பை நீங்கள் இது பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா எப்பயுமே இயற்கையான பொருட்களை இயற்கை மாறாமல் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நல்லா அடித்து விடுங்க, ஃபுல்லாக ஃபுல்லாக கலக்கிக்கிட்டே அடிங்க. அந்த திக்னஸ் வர்ற வரைக்கும் அடிங்க. நல்லா திக்னஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சோடியம் சிலிக்கேட்டை ஆட் பண்ணிக்கலாம். சோடியம் சிலிக்கேட் வந்து கொஞ்சம் சோப்பில் வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும், சீக்கிரம் கரையாமல் பாதுகாக்கும், அழுக்கையும் நீக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு ஃபுல்லாக இப்போயுமே பார்த்தீங்கன்னா மற்ற சோப்புக்களை கம்பேர் பண்ணும்போது ஆலோவேரா சோப்பில் கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து இன்னும் நல்ல பிளெண்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது, சரிங்களா? அது மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறதுனால. ஸோ நல்லா பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டேன். இப்போ அதில் உள்ளதெல்லாம் வலிச்சுட்டு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு லைட் பிங்க் இருக்குது அந்த கலர். இது காயும் போது நல்லா தெரியும், பட் இப்போ பார்க்கும்போது அது ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. லைட் பேபி பிங்க் கலர்ஸ் வந்து இதில் வந்திருக்கு, நல்ல பர்ஃபெக்ஷனாக இருக்குது சோப்பு. இது அப்படியே நீங்கள் வந்து சூடாலாம் இருக்காது. ஸோ இது பிளாஸ்டிக்கோடலாம் ரியாக்ட் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ தூரம் பிளெண்டர் போட்டு நம்ம இதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே ஆறி இருக்கும். ஸோ இது கோல்டு ப்ராசஸ் தான். ஸோ பிளாஸ்டிக்கில் ஊற்றுறமே அப்படின்லாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இது சிலிக்கான் மோல்டு தான், சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே அப்படியே ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக வலித்து ஊற்றிட்டேன். ஸோ இன்னொரு சோப்புக்கு இருக்கு, அதையும் ஊற்றிக்கலாம். அலுவேரா கிடைக்கிறது தான் கஷ்டம், மற்றபடி அது இது பண்ணிடுச்சு கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஃபேரியும். நமக்கு குளிக்கிறதுக்கான பர்பஸே வந்து இந்த சோப்பில் ஃபுல்ஃபில் ஆகும். அழுக்கும் போகும், குளிர்ச்சியும் கொடுக்கும், உடம்புக்கு மென்மையாகவும் ஆக்கும், மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், சரிங்களா? இப்போ ஊற்றி வச்சாச்சு. இதை அப்படியே காய விடலாம். ஒரு 10 hours கழித்து நம்ம பார்ப்போம். டென் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சோப்பை எடுக்கலாம். நல்ல ஃபினிஷிங்காக அழகாக வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாகவே நல்லாவே பர்ஃபெக்டாக காஞ்சிருக்கு, ரியாக்ஷன் நல்லா வந்து நல்லா காஞ்சிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே நல்லா பல பலன்னு க்ளோவாக ஷைனிங்காக வந்திருக்கு. எதுவுமே ஒட்டலை, பிசுறாகவும் இல்லை, நல்லா வந்திருக்கு சோப்பு, சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிவிட்டேன். சோப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ
சூப்பராக வந்திருக்குல்ல பாருங்கள். இப்போ ஒரு சோப் எடுத்து நம்ம கையில் அப்ளை பண்ணி பார்ப்போம். நான் ஜஸ்ட்டு என் கையை லைட்டாக கொஞ்சம் கரை அழுக்கு இருக்க மாதிரி லைட்டாக தடவிட்டு வந்தேன் பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு சோப்பை, எப்பயுமே ப்யூர் கோகோனட் ஆயில் சோப்பை லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், கையில் போட்டு தேய்ச்சிட்டே இருக்க தேவையில்லை, நல்ல நுர வரும், அழுக்கும் போகும். தேய்ச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுத்தமாக போகிறது. ஸோ லைட்டாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கரையும் செய்யாது, நிறைய நாளும் வரும், நல்லாவும் இருக்கும் சோப்பு. நம்ம இது கோகோனட் ஆயில் சோப்பை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள் லைட்டாக தான் போட்டேன், எவ்வளோ நுர வருது பாருங்கள், ரெண்டு கை அளவுக்கு. ஸோ இந்த நுரையே அழுக்கை வந்து நம்ம ரெண்டு கையில் உள்ள அழுக்கையும் சுத்தமாகவே போக்கிடும், நல்லா நுர வருது. ஸோ எப்பயுமே ஆர்கானிக் சோப் யூஸ் பண்ணும்போது லைட்டாக போட்டு யூஸ் பண்ணுங்கள், உடம்பில் போட்டு தேய்க்க வேண்டாம். அந் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நல்ல நுர இருக்கு. ஸோ இப்போ நம்ம கழுவிட்டு ஸோ ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செமையாக வந்திருக்குங்க சோப்பு, நல்லா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இயற்கையாக சோப்பை தயாரித்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ங்க, வாழ்க வளமுடன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.